ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் நேரு எழுதின அண்ட் autobiography. an autobiography வந்து 1936ல தேர்ட்டி சிக்ஸில் பப்ளிஷ் ஆகுது நேரோட பீரியட் பார்த்துக்கோங்க எயிட்டீன் எயிட்டி நைன்லேருந்து நைன்டீனில் சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா toward freedom, towards freedom இல்லை டுவர்டு freedom. வந்து என்ன சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் பப்ளிஷ் ஆகுது அதுக்கப்புறமா கொஞ்சம் அடிஷ்னல் சேப்டர்ஸ் ஆட் பண்ணி நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் பப்ளிஷ் ஆகுது லேட்டராக நைன்டீன் எயிட்டி டூவில் கூட ரீப்ரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த புக்கை வந்து கமலா நேருக்கு இவர் வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்கிறாரு இந்த புக்கில் ஃபார்வர்ட் அப்படிங்கிற பேஜஸ் வந்து யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இந்திரா காந்தி எழுதியிருக்காங்க அதில் ஒரு இடத்துல இந்திரா காந்தி என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நேரு எழுதுன மூணு புக்கை மென்ஷன் பண்ணுறாங்க கிளிம்சர்ஸ் ஆஃப் அ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஆட்டோபயோகிராஃபி த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த த்ரீ புக்ஸ் தான் வந்து அ கம்பேனியன் ஆஃப் மை லைஃப் அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த புக்கு நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க அண்ட் ஆட்டோபயோகிராஃபியில் வந்து சிக்ஸ்டி எயிட் இருக்குது இது வந்து எழுதின பி எழுது எப்போ எழுதியிருக்கிற பண்ணுறார் அப்படின்னாச்சுனா ஜூன் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபெப்ரவரி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இவர் வந்து ப்ரிசனில் இருக்கிறாரு அப்போ வந்து எழுதுகிறாரு இவருடைய ஆட்டோபயோக்ரஃபியில் மோஸ்ட்லி நைன்டீன் தேர்ட்டிஸில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து இவர் ஜெயில் போனது அங்கே காங்கிரஸில் இருந்த விஷயங்கள் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு லேட்டராக நைன்டீன் ஃபார்ட்டி என்ன செய்கிறாரு அப்படின்னாச்சுன்னா இவரோட பப்ளிஷர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அதனோட ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசென்ட் ஃப்ரம் காஷ்மீர் ஏன்னா காஷ்மீரில் இருந்து தான் இவங்களுடைய மூதாதையர்கள்லாம் அழகபாடு வந்திருப்பாங்க ஸோ இதுக்கு இந்த சாப்டருக்கு எப்பிகிராம் இவர் என்ன கொடுத்துருக்குறாரு அப்படின்னாச்சுன்னா ஆப்ரஹாம் கவலை எழுதின ஒரு லைன் தான் இட் இஸ் ஹார்ட் அண்ட் நைஸ் சப்ஜெக்ட் ஃபார் அ மேன் டு ரைட் ஆஃப் ஹிம் செல்ஃப் அப்படிங்கிறது தான் அந்த எப்பிகிராம் ஓப்பனிங் லைன் இந்த ஆட்டோபயோக்ரஃபியில் ஃபஸ்ட்டு சேப்டரை ஆரம்பிக்கிறதே இவர் எப்படி தான் ஆரம்பிக்கிறாருன்னா அண்ட் ஒன்லி சன் ஆஃப் ப்ராஸ்பரஸ் பேரண்ட்ஸ் இஸ் ஆப்ட் டு பி ஸ்பாயில்டு எஸ்பெஷலி ஸோ இன் இண்டியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு சேப்டரில் இவருடைய சைல்ட்ஹூட் டேஸை கொஞ்சமாக மென்ஷன் பண்ணியிருப்பார் இவரோட ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பார் என்ன சொல்கிறான்னா தனக்கு வந்து டூ சிஸ்டர்ஸ் இருந்ததாகவும் அவங்க வந்து ரொம்ப அவங்கெல்லாம் ரொம்ப எல்டராகவும் இவர் ரொம்ப எங்கராகவும் இருந்ததாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதனாலே ஒரு லோன்லி லைஃப் இருந்ததாகவும் ப்ராஸ்பரன் ப்ராஸ்பரஸாக பேரண்ட்ஸ் இருந்ததுனால இவர் ஸ்கூலுக்கு கூட அனுப்பலை கிண்டர் கார்டனுக்கோ கூட அனுப்பலை அதனால் வீட்டிலே டியூட்ரு வச்சு இவனை நேர் சின்ன பயனாக இருக்கும்போது பார்த்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஃபேமிலி பெரிய ஹவுஸாக இருந்தால் கூட வீட்டில் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப எல்டராக இருந்ததுனால நெஹ்ரு மட்டும் ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா தன்னோட ஃபேமிலியை பற்றி சொல்லும்போது எல்லாமே காஷ்மீரிஸ் கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எயிட்டீன்த்து சென்ச்சுரியிலே காஷ்மீரில் அந்த மவுண்டெயினில் இருந்து பிளேனுக்கு வந்தால் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு பிளேன்னா அலகாபாடுக்கு வந்தால் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு இவங்க வரும்போது அந்த நேரத்தில் சேர் அப்படிங்கிற முகல் எம்பையர் தான் வந்து அந்த இடத்த ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தால் தான் மென்ஷன் பண்ணுறாரு எப்போ மைக்ரேஷன் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபேமிலி அப்படின்னாச்சுன்னா எக்ஸாக்டாக செவன்டீன் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஏரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுலேயும் அப்போ வந்து இவரோட மூதாதையர் ஒரு பர்டிகுலர் பர்சனை மென்ஷன் பண்ணுறாரு ராஜ் கவுல் அப்படிங்கிறவர் தான் மொத மொதல் இவங்களோட மூதாதையரில் இவர் நேம் மென்ஷன் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பர்சன் அதுக்கப்புறமா நேஹ்ரு அப்படிங்கக்கூடிய அந்த நேம் எப்படி வந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா கெனல் அப்படிங்கறக்கூடிய இதனுடைய நேம் தான் வந்து காஷ்மீரில் நெஹ்ரு அதுதான் இவங்க ஃபேமிலி நேமாக அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நேருவுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் யார் அப்படின்னாச்சுன்னா லக்ஷ்மி நாராயண் நேரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இவர் வந்து சர்க்கார் கம்பெனியில் வேலை பார்த்து தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் நடந்த ரிவோல்ட்டில் இவங்களோட ஃபேமிலி பேப்பர்ஸை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிட்டதான் அவர் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்புறமா எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் மே சிக்ஸ்த்தில் இவங்க ஃபாதர் வந்து பிறந்ததாகவும் ஆக் ஆக்ராவில் பிறந்ததாகவும் இவங்க ஃபாதர் வந்து ஒரு போஸ்துமஸ் சைல்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இவங்களோட ஃபாதர் மோத்திலால் நேரு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஹைகோர்ட் வக்கீல்ஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு டாப்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு நேரு ஸோ நேருவோட ஃபாதர் வந்து அந்த லா ஃபீல்டில் ரொம்பவே ஜீனியஸ் அவர் வந்து டெவலப்ட் அண்ட் ஸ்பென்ட் ஹிஸ் அ டைம் இன் ஃபீல்ட் ஆஃப் லா அப்படின்னு நெஹ்ரு வந்து தன்னோட ஃபாதரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு லேட்டராக பார்த்தீங்கன்னா இவருக்கு நெஹ்ருவுக்கு வந்து சிக்ஸ் ஆர் செவன் இயர் ஓல்டாக இருக்கும்போது ஒரு வாட்டி தன்னோட ஃபாதரோட ஃபவுண்டென் பெண்ணை ஸ்டீல் பண்ணிட்டதுனால ஃபாதர் பனிஷ்மெண்ட் கொடுத்ததாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குறாரு இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூ வரக்கூடிய முன்ஷி முபாரக் அலி அப்படிங்கிறவர் வந்து நெஹ்ருக்கு பழைய கதைகள்லாம் சொன்னதாகவும் அரேபியன் நைட்ஸ் ஸ்டோரிஸை சொன்னதாகவும் நெஹ்ரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஸோ நெஹ்ருக்கு வந்து ஓல்டு டெய்ல்ஸ் ஃப்ரம் அரேபியன் நைட்ஸ் யார் சொன்னாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நேம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நமக்கு நியூ இயர் கொண்டாடுற மாதிரி காஷ்மீரிஸுக்கு வந்து நியூ இயர் வந்து நெரோஸ் அப்படிங்கக்கூடிய ஃபெஸ்டிவல் அதை இவங்க கொண்டாடுறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா இவங்களோட வீட்டோட பேர் வந்து ஆனந்த் பவன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஸோ இவர் சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டுக்கு வந்து இவருக்கு டீச் பண்ணக்கூடிய டியூட்டரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபர்டினன் டி ப்ரூக்ஸ் இவர் தான் நெஹ்ருவுக்கு ரீடிங் ஹேபிட்டே க்ரியேட் பண்ணதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுலேயும் எஸ்பெஷலி லூயிஸ் கெராலோட புக்ஸையும் ஜங்கிள் புக் கிம் இந்த மாதிரியான புக்ஸை இவரை வந்து சஜஸ்ட் பண்ணி அதில் அது வந்து இவருக்கு ஒரு ஃபேவரேட் புக்ஸாகவே மாறிடுச்சு இந்த ப்ரூக் அப்படிங்கக்கூடிய பர்சனை டியூட்ரை யார் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா நேருவோட ஃபாதருக்கு அன்னி பர்சன்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டியூட்டர் இருக்கார் உங்கள் பையனுக்கு இவரை வச்சு நீங்கள் பாடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு நேருக்கு வந்து பதிமூணு வயசாக இருக்கும்போது வந்து தியோசஃபிக்கல் சொசைட்டியில் ஜாயின் பண்ணதை மென்ஷன் பண்ணுறாரு தியோசஃபி அப்படின்னுச்சுன்னா வெஸ்டர்ன் ரிலிஜியனையும் ஈஸ்டர்ன் ரிலீஜியனே மிக்சர்டு இதாக வந்து ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுறவங்க அதில் ஜாயின் பண்ணதான் சொல்கிறாரு இவருக்கு பதினஞ்சு வயசாக இருக்கும்போதே இங்கிலாந்துக்கு போயிட்டாதான் சொல்கிறாரு அதுக்கப்புறமா இவரோட ஸ்கூலில் வந்து ஒரு வாட்டி ப்ரைஸ் வின் பண்ணுறாரு அந்த ப்ரைஸாக வந்து புக்ஸ் கொடுக்குறாங்க என்ன புக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஜிஎம் ட்ரவலியனோட கரிபால்டி புக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இவர் வந்து தன்னோட பதினேழாவது வயசில் அக்டோபர் நைன்டீன் நாட் செவனில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ட்ரினிட்டி காலேஜில் போய் படிக்க போகிறாரு அங்கே வந்து என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாரு அப்படின்னு ஆச்சுன்னா நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாரு பட் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தேட்டை ஸ்டடி அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் உள்ள இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுருக்கிறாங்க அந்த சொசைட்டிக்கு பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு வாட்டி இவர் வந்து நார்வே போயிருப்பார் அப்போ இவர் வந்து இவரோட கம்பேனியன் ஒரு ஒயிட் மேன் போவார் அங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு ஆச்சுன்னா நார்வேல மௌண்டெனில் ட்ரெக்கிங் போயிட்டுருப்பாங்க அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவாங்க அப்போ மார்னிங் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் பட் அந்த ஹோட்டலில் பாத்திங்க்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது ஏன்னா அதுவே ஒரு கோல்டு ப்ளேஸ் அங்கே வந்து யாரும் குளிக்க மாட்டாங்க ஸோ இவர் என்ன செய்வார்னால் பக்கத்தில் ஒரு நீரோடை இருக்கும் அதில் போய் குளிக்கலான்னு இவரும் அந்த ஒயிட்டும் போவாங்க பட் அந்த நீரோடை எப்படி இருக்கும் அப்படின்னுச்சின்னா பயங்கர கூலாக ஐஸ் கவர்டு பிளேஸாக இருக்கும் அதில் ஒரு இதில் வழுக்கி உள்ளே விழுந்துருவார் தண்ணியில் அந்த தண்ணி வந்து ரொம்ப டீப்பாக இல்லை பட் வந்து ஸ்லிப்பரியாகவும் ரொம்ப ஃப்ரீஸிங் கோல்டாகவும் இருந்தது நம்னஸ் கிரியேட் ஆகிடுச்சு அதாவது அவர் வந்து அவரோட கை கால்களே ஃபீல் பண்ண முடியாத லெவலுக்கு உறைஞ்சிருவார் ஸோ அப்போ தான் அந்த ஒயிட் மேன் வந்து அவரை ரெஸ்க்யூ பண்ணதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு பட் அவரோட அந்த ஒயிட் மேனோட நேம் அவர் மென்ஷன் பண்ணலை அதுக்கப்புறமா லேட்டராக நைன்டீன் டுவெல் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நெஹ்ரு வந்து இன்னர் டெம்பிளில் லா படிக்கிறார் பார் இது படிக்கிறாரு அங்கே வந்து கிட்டத்தட்ட இங்கிலாண்டில் மட்டும் செவன் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ லா முடித்ததுக்கப்புறமா அந்த ப்ரொஃபஷனை இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா டிட் நாட் ஃபில் மீ வித் அ ஹோல் ஹார்ட்டட் என்்த்தூசியாசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த லா ப்ரொஃபஷன் வந்து அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல லேட்டராக வந்து ஒரு இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறான்னா காஷ்மீருக்கு நான் போயிருந்தேன் அப்போ வந்து ஹண்டிங் போயிருந்தேன் ஃப்ளூக்கில் ஒரு பியரை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகிறாரு ஆனால் இனிஷியல் டேஸில் ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அது எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அஃப்ரைட் ஆஃப் கிவிங் பப்ளிக் ஸ்பீச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஏன் அப்படின்னாச்சுன்னா ஃபுல்லாக ஹிந்துஸ்தானியில் தன்னால் பேச முடியாது ஏன்னா இங்கிலீஷ் வார்த்தைகள் நிறைய எனக்கு வரும் அதனால எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு தென் காந்தியை ஃபஸ்ட் டைம் எப்போ இவர் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆச்சுன்னா லக்னோ காங்கிரஸ் மீட்டிங்கில் ஒரு கிறிஸ்மஸ் டைம் நைன்டீன் சிக்ஸ்டீனில் மீட் பண்ணியிருக்கிறாரு அதே சேம் இயர் நைன்டீன் சிக்ஸ்டீனில் தான் நேருக்கு டெல்லியில் மேரேஜும் ஆயிருந்தது இந்த வருஷத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க லேட்டராக நைன்டீன் நைன்டீனில் நேரோட ஃபாதர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு டெய்லி நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுறாரு அதனோட நேம் வந்து இண்டிபெண்ட் அப்படிங்கிறத அதனோட நேம் அலகாபாடில் ஸ்டார்ட் பண்ணுறாரு நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் பயங்கரமாக அந்த பேப்பர் வந்து சேல்ஸ் ஆகுது பிரைட் பேட்சஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஆனாலும் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்தது நெஹ்ருவும் நேருவோட அவங்களுடைய ஃபாதரும் திரும்ப திரும்ப ஜெயில் போக ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இன்வால்வ் ஆகி ஸோ அதனாலே இந்த இது வந்து இந்த பேப்பர் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு லேட்டராக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகும்போது ரிமோட் ஏரியாஸில் போய் ஃபார்மர்ஸை மீட் பண்ணுறாரு ஸோ அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா தீஸ் பீசன்ஸ் பீசன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா எங்கே உள்ள பீசன்ஸ் அப்படின்னாச்சுன்னா பாட்டப்காக அப்படிங்கக்கூடிய இடத்துல உள்ள பீசன்ஸ் அங்கே மீட்டிங் நடக்குது அங்கே போய் பேச பேச தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா தே டுக் அவே த ஷைனஸ் ஃப்ரம் மீ அண்ட் டாட் மீ டு ஸ்பீக் இன் பப்ளிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து சரோஜினி நாயுடு வந்து ஜின்னாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு லேட்டராக இவரோட சிஸ்டர் நெஹ்ரூவோட ஒரு சிஸ்டர் எல்டர் சிஸ்டர் விஜய லக்ஷ்மி பண்டிட் இவங்களுக்கு மேரேஜ் நடக்குது அந்த மேரேஜ் டேட் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிப்பாய் மியூட்டினி நடந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் மீரட்டில் நடந்த சிப்பாய் மியூட்டினியோடைய ஆனிவர்சரி டேட் அதாவது டென்த் மே அந்த டேட்டில் நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் அவங்க மேரேஜ் நடந்தால் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா நேருவுடைய ஃபஸ்ட்டு இம்ப்ரெசன்மெண்ட் மொத மொதல் இவர் வந்து ஜெயிலுக்கு எப்போ போகிறாரு அப்படின்னு ஆச்சுன்னா போக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு ஆச்சுன்னா ஏன்னா நேரு வந்து ஃபுல்லாகவே ஜெயிலில் வந்து டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் அப்படி வந்து அவர் ஜெயிலில் இல்லை டூ இயர்ஸு சிக்ஸ் மந்த்ஸு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் இந்த மாதிரி பீரியாடிக்கலாக அவர் ஜெயிலில் நிறையா வாட்டி இருந்திருப்பார் ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ எங் எப்போ போகிறாரு அப்படின்னு ஆச்சுன்னா டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் ப்ரிசன்க்கு போகிறார் அதுக்கப்புறமா நான் வயலன்ஸை இவர் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குற நேரு வந்து என்னென்னு நான் வயலன்ஸ் த மாரல் ஈக்குவலண்ட் ஆஃப் வார் அண்ட் ஆஃப் ஆல் வயலண்ட் ஸ்ட்ரகிள் ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம வயலன்ஸ் பண்ணி என்ன செய்கிறோமோ அது செய்யாமல் நான் வயலன்ஸாலே சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இவரோட ஒப்பீனியன் இவர் வந்து வயலன்ஸுக்கு அகேன்ஸ்டாக நிறையா பேசுவார் ஸோ நான் வயலன்ஸை சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கக்கூடிய மந்த்தும் ஜனவரி நைன்டீன் டுவெண்ட்டி டூ இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி தௌசண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணதுனால இம்ப்ரூசன் ஆகி உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜ ப்ரிசனில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆசாத் அப்படின்னு ஒரு சின்ன பையனை பர்டிகுலராக நேம் மென்ஷன் பண்ணுறாரு அவனுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர் ஓல்டு இருக்கும் அவனை வந்து ஃப்ளாக் பண்ணாங்க ஃப்ளாக்னால் சாட்டையால் அடிக்கிறது பப்ளிக் ப்ளேஸில் கட்டி வச்சு சாட்டையால் அடித்து இவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா பஞ்சாப்ல நாபா டெரிட்டரின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே வந்து நேருவும் சந்தானம் அப்படிங்கிறவரும் வந்து போவாங்க பட் அந்த இடம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடு பிளேஸ் அங்கே வந்து ஆல்ரெடி வந்து ஜதா ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்ருக்கும் என்னென்னா அங்கே வந்து கிங்கோடைய ரூலை திரும்ப ரீஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த இடத்துக்குள்ள யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கும் அங்கே நேரும் சந்தானம் அப்படிங்கிறவங்களும் உள்ளே போவாங்க அதனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாச்சுன்னா பிரிட்டிஷ் போலீஸ் வந்து இவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதில் எஸ்பெஷலி இந்த நேமை ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னாச்சுன்னா நேருவோட ஒரு கையும் சந்தானம்ங்கிறவரோட இன்னொரு கையிலையும் விலங்கு போட்டு ரெண்டு வரையும் ஹேண்ட்காஃப்டு டுகெதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவும் இவங்க ரெண்டு கையை கட்டி மட்டுமே ஜெயிலில் வச்சுருப்பாங்க அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார் முகமது அலி ஜின்னா வந்து இறக்கும்போது நேரு வந்து தான் வந்து நாயினி இருந்து தான் மென்ஷன் பண்ணுறாரு ஸோ ஜின்னாவை பற்றி ரெஃபர் பண்ணும்போதே இவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கடைசியாக ஜின்னாவை வந்து தான் எங்கே பார்த்ததா சொல்கிறாருன்னா லாகூர் காங்கிரஸ் மீட்டிங்கை டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் சந்தித்த மென் மென்ஷன் பண்ணுறாரு கடைசியாக ஜின்னா வந்து நேருவை பார்த்து ஒன் பண்ணியிருப்பார் என்ன பண்ணுவார் அப்படின்னாச்சுன்னா ஜவஹர் யுவர் பிரசென்ட் கலீக்ஸ் அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து வில் டெஸ்

இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் நடக்கு டெல்லி யூனிட்டி கான்ஃபரன்ஸு இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா டெல்லியில் ஹிந்து முஸ்லீம் ரய்ட் வந்து பயங்கரமாக அந்த ரொம்பவே பயங்கரமாக வந்து அங்கே பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கும் இடையில் நெஹ்ருவுடைய ஃபேமிலி லைஃப் பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பார் அதனால் என்ன செய்வார்னால் அலகாபாடு முனிசிபாலிட்டியில் சேர்மனாக இருப்பார் அது வந்து ஒரு த்ரீ இயர் பீரியட் ஒரு போஸ்டிங் ஆனால் அதில் வந்து இவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது ஸோ ரெண்டு வருஷம் முடியும் போது அதை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல நேருவோடைய ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வந்துடும் லக்னோவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பார் அதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்தில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கும் இந்தியாவை விட்டு வெளியில் போகணும் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் வந்து இவருக்கு அவ்வளோ பிடிக்காது ஒரே கன்ஃபியூஷனும் டிலமாகவும் இருக்கும் ஸோ வெளியில் போயிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பார் அப்போ தான் திங்க் பண்ண முடியும்னு நினைப்பார் அதனால் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச்சில் நேரு அவருடைய ஒய்ஃப் கமலா தென் டாக்டர் இந்திரா அதுக்கப்புறமா இவரோட சிஸ்டர் பிரதரின்லா இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா மும்பையிலேருந்து வெனிஸுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க யூரோப்பில் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவே கிட்டத்தட்ட ஒன் இயர் நைன் மந்த்ஸ் இவர் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறாரு நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் அந்த பீரியடில் ஒன் இயர் நைன் மந்த்ஸ் அங்கே ஸ்டே பண்ணுறாரு அங்கே ஸ்டே பண்ணியிருக்கும் போது சுவிட்சர்லேந்து ஜெனீவா அதுக்கப்புறமா மாண்டனாவில் இருக்கக்கூடிய மவுண்டன் சானிட்டோரியம்லாம் இவர் போகிறாரு இவங்க ஒய்ஃப் கொஞ்சம் பெட்ரானதுக்கப்புறமா ஹெல்த்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஆனதுக்கப்புறமா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து இங்கெல்லாம் போகிறாரு ஸோ இந்த டைமில் தான் இவர் என்ன செய்கிறாருன்னா தான் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆனதாகவும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே இவர் இவர் புக்கில் இவர் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங்கில் யூ ஈடுபட்டதாக மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ நேரு வந்து என்ன ஸ்போர்ட்ஸில் இருந்தார் அப்படின்னாச்சுன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் கொஞ்சம் பண்ணியிருக்காரு அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இவர் இந்த நாடுகள் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாண்டு ஜெனிவா இங்கெல்லாம் போகும்போது அங்கே வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸைல் ஆகியோ இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக அங்கே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்கள் முக்கியமான நபர்களை மீட் பண்ண நேம்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு இது மேபி இந்த பர்டிகுலர் பிளேஸில் யாரை மீட் பண்ணார் அந்த மாதிரி ஒன்றோட கேட்கலாம் ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர் ஷாமிஜி கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவரை ஜெனிவாவில் மீட் பண்ணுறாரு இவர் அவரோட ஒய்ஃபோடு அங்கே இருக்கிறார் இவர் வந்து இந்தியன் சோஷியாலஜிஸ்ட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை ரன் பண்ணியிருப்பார் அதனோட ஓல்டு நியூஸ் பேப்பர் காப்பீஸ்லாம் அவர் வச்சுருந்ததா நேஹ்ரு மென்ஷன் பண்ணுறாரு அதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்தில் ராஜா மகேந்திர பிரதாப் அப்படிங்கிறவரை மீட் பண்ணதா சொல்கிறாரு அந்த பர்சன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னாச்சுன்னா பி ஹாப்பி பர்சன் இந்த பிரதாப் வந்து கிட்டத்தட்ட நான் பல நாடுகள் ட்ராவல் பண்ணியிருப்பார் ஜப்பான் சைனா டிபைட் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளை வந்து ட்ராவல் பண்ணதாகவும் அங்கே உள்ள செவரல் டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பிக்சர்ஸ் வச்சுருந்ததாகவும் நகரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு பாரிஸில் ஓல்டு மேடம் காமா அப்படிங்கிறவரை மென்ஷன் பண்ணதாக மென் மீட் பண்ண மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இட்டாலியில் மால்வி ஒப்டுல்லா அப்படிங்கிறவரை மீட் பண்ணியிருப்பார் இவர் ஒரு முக்கியமான சஜஷனை நேருக்கு சொல்லியிருப்பார் என்னென்னா இந்தியாவுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லைன்னா யுனைடெட் ரிபப்ளிக் ஆர் இந்தியா அப்படின்னு பேர் வைக்கணும் அப்போ தான் இங்கே உள்ள கம்யூனல் ப்ராப்ளம்ஸை இந்தியாவில் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா அந்த நேரத்தில் ப்ராவின்சஸ்ஸாக இருந்தது இந்தியா செப்பரேட் ப்ராவின்சஸ்ஸாக இருந்தது அப்போது ஒரு யுனைட்டட் பிளேஸாக வச்சால் மட்டும்தான் இங்கே உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு சஜஷனை சொல்லியிருப்பார் அதுக்கப்புறமா பேர்லின்ல பர்குட்டுல அப்படிங்கிற ஒரு மீட் பண்ணியிருப்பார் லேட்டராக வந்து வீரேந்திரநாத் சட்ட பாண்டியா அப்படிங்கிறவரை மீட் பண்ணியிருப்பார் இவரோட ஷார்ட் நேம் பார்த்தீங்கன்னா சேட்டு இவர் யார் அப்படின்னாச்சுன்னா ஆக்ஸ்ஃபோர்டில் இவருக்கு வந்து ஒரு சீனியராக இருந்தவர் இங்கிலாண்டில் இவரை மீட் பண்ணியிருப்பார் இவருக்கு இவர் வந்து ஒரு சீனியர் பர்சன் எதுக்காக இந்த பர்சன் ரொம்ப முக்கியம் அப்படின்னாச்சுன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒன்லி பர்சன்ஸ் ஹூ இம்ப்ரெஸ்ட் மீ இன்டலெக்சுவலி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை சொல்கிறாரு ஒன்று வந்து இந்த சீனியர் வி சட்ட பாண்டியயா அப்படிங்கிறவரும் எம்என் ராய் அப்படிங்கிறவரையும் சொல்றாரு இந்த எம்என் ராய் யார் அப்படின்னாச்சுன்னா ஒரு கம்யூனிஸ்ட் இவரை வந்து மாஸ்கோல வந்து நேரு மீட் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறமா தன்னோட ப்ரீஷியஸ் மெமரி அப்படின்னு ஒன்று சொல்றாரு என்ன அப்படின்னாச்சுன்னா இவர் வந்து பில்கிரிமேஜ் போயிருப்பாரு எங்க அப்படின்னாச்சுன்னா வில்லா ஆல்கா அது எங்கே இருக்கு அப்படின்னாச்சுன்னா வில்லனு வில்லனுவை வில்ல அப்படிங்கிற இடம் இது வந்து யார் இவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பா அந்த இடத்துக்கு போக சொல்லி யார் சஜஸ்ட் பண்ணியிருப்பான்னா காந்தி தான் அந்த பிளேஸை வந்து போய் பார்க்க சொல்லி லெட்ரு போட்டிருப்பார் அதுக்கப்புறமா ஜெர்மனி போயட் அண்ட் ட்ரமேட்டிஸ்ட் ஒருத்தரை மீட் பண்ணுவார் அவர் யார் அப்படின்னாச்சுன்னா ஏர்னஸ்ட் டாலர் அப்படிங்கிறவர் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மீட் பண்ணுறாரு ஜெனிவாவில் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு யார் அப்படின்னாச்சுன்னா தான் கோபால் முகர்ஜி இவர் ஒரு ஆத்தர் இவரையும் மீட் பண்ணியிருப்பார் இப்படி நிறைய பேர் மீட் பண்ணுறாரு இந்த டைமில் இங்கிலாண்ட்லேயும் சில ஸ்ட்ரைக் நடக்குது ஜென்ரல் ஸ்ட்ரைக் நடக்குது என்ன ஸ்ட்ரைக் அப்படின்னாச்சுன்னா அங்கே உள்ள மைன் ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அதில் டர்பை ஷயர் அப்படிங்கிற ந இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்கில் போய் நேரு வந்து போய் பார்க்குறாரு இங்கே எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கிலாந்து மைன் ஒர்க்கர்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததாகவும் இங் இந்தியன் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷனை விட அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா நேரு வந்து தனக்கு நடந்த ஒரு லத்தி சார்ஜு மொத தடவையாக லக்னோவில் நேரு வந்து லத்தி சார்ஜில் மாட்டிக்கிறாரு நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் பயங்கரமாக அடி வாங்கிறாரு அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் பகத்சிங்கும் தாஸ் அப்படிங்கிறவரும் வந்து பிரிசன்லே பயங்கரமாக ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணதாகவும் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து அறுபத்தி ஓராது நாள் அவரோட ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இறந்து போயிட்டதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஃபார்ம் பண்ணுறாங்க அது அதை வந்து விட்லை கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து லெஃப்ட் விங்கை அப்போஸ் பண்ணதாகவும் ரைட் விங்கை சப்போர்ட் பண்ணதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஹிந்து மேகசின்ல பார்த்தீங்கன்னா நேருவை வந்து புகழ்ந்து சில விஷயங்கள் எழுதுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நேருவை வந்து ஹிந்து விடோ அப்படின்னு சொல்கிறாங்க விடோன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருக்கட்டு இல்லைனா குட் குவாலிட்டிஸ்க்காக அந்த மாதிரியான ஒரு பேரை வந்து நேருவுக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஹிந்து இவரை வந்து வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா பாரத் பூஷன் ஜுவல் ஆஃப் இண்டியா தியாகமூர்த்தி ஓ எம்பாடிமெண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து கா நெஹ்ருவை வந்து இவங்க வந்து புகழ்கிறாங்க அதுக்கப்புறமா நேரு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அவங்களோட ஃபாதரோடு சேர்ந்து காந்தியை போய் ஜம்பு சார் அப்படிங்கிற இடத்துல போய் பார்க்குறாங்க இது எதுக்கு இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான இது மீட்டிங் அப்படின்னாச்சுன்னா இங்கே தான் இவரோட ஃபாதர் நேருவோடய ஃபாதர் வந்து காந்திகிட்ட சொல்கிறார் என்ன அப்படின்னாச்சுன்னா காங்கிரஸுக்காக அதாவது தன்னோட வீட்டை ஆனந்த் பவன் அப்படிங்கிறத வந்து தன்னோட வீட்டை வந்து என்ன செய்கிறாருன்னா நேஷனுக்காக கொடுக்குறதாகவும் அலகாபாடில் இருக்கக்கூடிய ஹவுஸை அந்த வீட்டுக்கு ஆனந்த் பவனை ஸ்வராஜ் பவன் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிட்டு ஏன்னா அதுக்கப்புறமா காங்கிரஸ் மீட்டிங் அந்த பொது விஷயங்கள் எல்லாமே இவங்க வீட்டில் தான் நடந்தது அப்படின்னு சொ அப்படின்னு அந்த வீட்டை வந்து ஒப்படைக்கிறதா அங்கே சொல்கிறாரு அந்த வீட்டில் ஒரு போர்ஷனை வந்து ஹாஸ்பிட்டலாகவும் சேஞ்ச் பண்ணுறதை மென்ஷன் பண்ணுறாரு ஸோ அந்த லெவலுக்கு இவங்க வந்து தன்னோடய வீட்டையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா சிக்ஸ்த்து ஏப்ரல் அதாவது ஃபஸ்ட்டு டே ஆஃப் நேஷ்னல் வீக் அப்படின்னு சொல்கிறாரு ஆனுவல் மெமரி ஆஃப் நைன்டீன் நைன்டீன் ஜாலியன் வாலாபாக் அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா சத்யாகிரக டேட்டை சத்யாகிரகத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த தண்டி மார்ஷுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஜாலியன் வாலாபாக் அந்த ஆனுவல் மெமரியை வச்சு தான் இவங்க வந்து தண்டி மார்ச் ஆரம்பித்ததாகவும் அந்த சால்ட் லாக்கு அகேன்ஸ்ட்டாக இவங்க செயல்பட்டதாகவும் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த சால்ட் ஆக்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நேரு வந்து ஃபோர்டீன்த் ஏப்ரல் ராஜ்பூர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே உள்ளே போவார் அப்போ தான் இவருக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் இம்ப்ரூசன்மெண்ட்டு கொடுத்துருவாங்க இவர் உள்ளே போகும்போது என்ன செய்வார் அப்படின்னு ஆச்சுன்னா காந்தியை வந்து காங்கிரஸுக்கு ப்ரெசிடெண்ட்டாக ஏன்னா அப்போ வந்து நேரு தான் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கார் இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே விட்டதுனால நேரு வந்து காந்தியை வந்து பிரசிடெண்ட்டாக இருக்க சொல்லிட்டு போவார் பட்டு காந்தி வந்து தான் வந்து பிரசிடெண்டாக இருக்க மாட்டேன்னு சொல்லுவார் அதனால் நேரு வந்து நேரோட ஃபாதரை ஒரு ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வச்சுட்டு உள்ளே போயிருப்பார் நேரு வந்து தன்னோட ப்ரிசன் லைஃப்லேயே வந்து நாயினி ப்ரிசனில் தான் வந்து அதிகமான நாட்கள் தான் வந்து இருந்து தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அங்கே கிட்டத்தட்ட ஒன் மந்த் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு இதில் அடைபட்டு இருந்தது மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஒன் அப்புறமா தான் அந்த ப்ரிசனில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியனை வச்சுருப்பாங்க அவர் நர்மதா பிரசாத் சிங் அப்படிங்கிறவர் தான் இவரோட கம்பெனியன் அந்த டைமில் லேட்டராக இவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்போ காங்கிரஸில் அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க பெரிய ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க காந்தியும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருவாங்க ஸோ இந்த டைமில் ரெண்டு பேர் சப்ரு ஜெயக்கர் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா காங்கிரஸை சார்பாக பீஸ் மேக்கர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு வைஸ்ராய் லார்ட் மயூவின் அண்ட் மெசர் இவங்களை போய் மீட் பண்ணுறாங்க என்னென்னா அந்த சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை நடக்குது ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த டிஸ்பீடியன்ஸ் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க இவங்க இந்தியாவில் வந்து காங்கிரஸ் சார்பாக இதை வந்து ரொம்ப தீவிரமாக போராடிட்டுருக்காங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்காக இந்த ரெண்டு பேரும் பீஸ் மேக்கர்ஸாக அந்த டைமில் இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஜெயிலில் வந்து நேருவையும் பார்க்குறாங்க காந்தி வந்து பூனாவில் இருக்கக்கூடிய யாராவது தான் ப்ரிசனில் இருக்காரோ அங்கே போய் காந்தியும் போய் பார்க்குறாங்க இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தீர்மானம் போடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க இந்த சிவில் டிஸ்அபீடியன்ஸ் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்போ வந்து நேரு வந்து நாயினி பிரசென்டில் இருக்காரு காந்தி வந்து யாராவது தான் பிரிசண்டில் இருக்கிறாரு இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு எல்லோரும் ஒன்றா ஒரு இடத்துல கூடி இந்த காங்கிரஸ் பீப்புள் ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் பேசி வந்து இதை முடிவெடுக்கட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நேருவையும் நேருவோட ஃபாதரையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா சையத் முகமது அப்படிங்கிறவரும் கூட வராரு இவங்கள நாயினி இருந்து காந்தி இருக்கக்கூடிய தான் பிரசென்ட் பூனே அலகாபாடில் இருந்து பூனேக்கு கொண்டு போகிறாங்க அங்க உள்ள பிரிசன்ல காந்தியை சந்திக்க வைக்கிறாங்க அப்ப யாரெல்லாம் அந்த மீட்டிங்ல இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா காந்தி நேரு நேருவோட ஃபாதர் வல்லபாய் பட்டேல் அதுக்கப்புறமா ஜெயராம்தாஸ் இருக்கிறாரு அப்புறம் சரோஜினி நாயுடு இருக்காங்க இவங்கெல்லாம் இருந்து அங்க பேசுறாங்க அப்போது ஒரு மூணு நாள் மட்டும் சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் மூமெண்ட்டை வித்ட்ரா பண்ணதான் மென்ஷன் பண்ணிருக்காரு ஆகஸ்ட் தேர்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த டேஸ் மட்டும் லேட்டரா ஃபஸ்ட் ஜனவரி நைன்டீன் தேர்ட்டி ஒனில் அந்த நியூ இயர் டேயில் கமலா நேரு வந்து மொத தடவையாக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஈடுபட்டு அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறாங்க ஸோ அப்போ வந்து நேருவுடைய ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐ ஆம் ஹாப்பி பியாண்ட் மெஷர் அண்ட் ப்ரவுடு டு ஃபாலோ இன் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட் டு ஐ ஹோப் த பீப்புள் வில் கீப் த ஃப்ளாக் ஃப்ளையிங் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஜெயிலுக்கு போகிறாங்க இதுதான் இந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் அ லெக்சர் செகண்ட் பார்ட் ஆஃப் லெக்சரில் ரிமைனிங் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம் எங்களோட வீடியோ பார்த்தவங்க இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது எவ்வளோ தூரத்துக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் வேறு எந்த டாபிக்ஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸை கொடுக்கலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ரிப்பல் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்